அருகில் இருக்கின்ற திரு ஓபிஎஸ்னுடைய விசுவாசியாக இருக்கின்ற திரு ஜேசிபி பிரபாகர் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார், எல்லாமே வந்து ஓபிஎஸ் வீட்டில் தான் இருக்கின்றது. அப்போ போலீஸ் யார் வீட்டுக்கு போயிருக்கணும், காவல்துறை யார் வீட்டுக்கு போயிருக்கணும், ஒரு டாக்குமெண்ட்டை கொள்ளையடித்து சொத்தை சூறையாடி அவ்வளோ தூரம் மீடியாலெல்லாம் வந்த இது ஒப்புதல் வாக்குமூலம் ஜேசிடி கொடுத்துருக்காரு. அந்த ஜேசிடி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சு அப்போ அந்த டாக்குமெண்ட்லாம் ஓபிஎஸ் வீட்டில் தானே இருக்கார். ஓபிஎஸ் வீட்டில் ஏன் வந்து போலீஸ் போகல, அப்போ ஓபிஎஸும் போலீஸும் ஹேண்ட் இன் க்ளவ் அதாவது கை கொத்துட்டாங்க, ஓபிஎஸும் டிஎம்பியும் கை கொத்துட்டாங்க. ஏதோ ஒரு டம்மி பீஸ் வந்து குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியை ஒரு கணக்கு காட்டணுன்றதுக்காக இன்றைக்கி அவர் வீட்டிலேருந்து எடுத்த மாதிரி காட்டுறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், அதான் ஓபிஎஸ் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா, சொன்னது ஜேசிடி தானே, அந்த ஜேசிடி ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஓபிஎஸ் வீட்டுக்கு போக வேண்டியதானே, ஏன் பயப்படுறீங்க ஓபிஎஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து கை கொடுத்துட்டாங்க, திமுகவும் ஓபிஎஸ்ஸை கை கொடுத்துட்டாங்கன்றதான் காண்போம்.